சசிகலா விடுதலைக்குள்ள முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அந்த சசிகலா விடுதலை ஆகக்கூடிய நாளில் இந்த மண்டபம் தரப்புங்கிறது திமுகங்கிறது வேற அது தான் அது முடிக்க போச்சு முதிர்ந்த ராஜாஜி அண்ணா அதிமுக வேறன்னு தினகரன் நினைக்கிறாரா இப்போ நிச்சயமா நினைக்கிறார் மூணு மாசத்துல இந்த ஆட்சி பேருன்னு சொன்னார் இன்னைக்கும் அதிமுகவை கைப்பற்று பேசுறாரு நம்ம அரசியல் இருக்கு மாதேஷ் இதுக்கெல்லாம் பெரிய வேல்யூ கொடுக்காண்டா மாதேஷ் வரலாற்றில் சத்தியம் பண்ணுறது சபதம் எடுக்கிறது எல்லாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவின் சமாதியில் வந்து சபதம் எடுத்துகிட்டு போனாங்க அந்த சபதத்தை அவர் வந்து நிறைவேற்றணும் அந்த சபதம் மெய்ப்பிக்க வேண்டும்னு சசிகலா நினைக்க மாட்டாங்களா இப்படி நிச்சயமாக நினைப்பாங்க என்ன பண்ண முடியும் மோடி எதிர்ப்பு வாக்குகள் ஆமா அமமுக வாக்குகள் அதை அடிக்கடி சொல்றீங்க நீங்க மோடி கடந்த ஆறு மாசத்துல மோடியும் பாஜகவும் எந்த இடத்துல தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு வெளிப்படையா தினகரன் சொல்றதுக்கும் தயங்கராருங்கிறதும் முடியாத முடியாது தினகருக்காக

ஒரு சிலர் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துடும் சொல்லி அவருக்கு தப்பான ஆலோசனை கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொன்ன போனா அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு நாம அப்படி இல்ல நம்ம தப்பா சொன்னோம் இல்ல அதிமுக அமமுக இணையிறது நீங்க வந்து மீண்டும் அவங்க சமாதிக்கு போறாங்க ஏற்கனவே சிறைக்கு போவதற்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துட்டு போனாங்க இந்த முறையும் மீண்டும் ஒரு சபதம் எடுப்பார் சசிகலா சமாதிக்கு போயிருக்கலா லீடு இருந்தாங்க அவங்க துரிச்சலா அந்த சூழ்நிலையை ஒரு அரசை காப்பாற்றுனாங்க அவங்க வந்து மோடிட்டு சரணடைஞ்சிருவாங்கன்னுலாம் சிலவங்க பேசுறது எந்த வகையில் நயம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானு ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் முன்னாள் முதல்வர் மறைந்த அமையார் ஜெயலலிதாவினுடைய நினைவு மண்டபம் திறப்பு விழாவும் அதே போல அமையார் சசிகலாவின் விடுதலையும் ஒரே நாளில் நடைபெற்றிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு நிகழ்வியும் ஒரே நாளில் சசிகலா விடுதலைக்குள்ள முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்கு ஈபிஎஸும் ஓபிஎஸும் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அந்த சசிகலா விடுதலை ஆகக்கூடிய நாளில் இந்த மண்டபம் தரப்புங்கிறது இதில் என்ன ஒரு சிரமம்னா ஹாலிடேயில் வச்சுருக்கலாம் ஒர்க்கிங் டேயில் வச்சுருக்காங்கிற ஒரு இது வந்து டிராஃபிக் பாதிப்பில் வந்து மக்கள் சொன்னாங்க என்றாலும் அரசியல் அதோட முக்கியத்துவம் ஆனதுங்கிறனால சசிகலா விடுதலைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஈபிஎஸ்சும் ஓபிஎஸும் அதே டேட்டில் வச்சாங்க காலம் சூழ்நிலை இயற்கை வந்து அல்லது சிறைத்துறையின் அலட்சியம் வந்து க சசிகலாவுக்கு கொரோனா நோய் தாக்கப்பட்டு நம்ம அன்றைக்கே சொன்னோம் அவங்க உடனே நல்ல குணமாயி விடுதலை வர விடுதலை ஆகணுங்கிறதான் நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஏறக்குறைய குணமாகி விடுதலை ஆகியிருக்கிறாங்க சசிகலாவோட அந்த கொரோனா தாக்குதல் வந்து ஒரு தானே தவிர நாம் தமிழர் கட்சி சீமான்னு சொல்கிறது மாதிரி சதி எதுவும் இருக்குதாட்டு எனக்கு தெரியலை பாஜக மீது திட்டமிட்டு சில பணியை சொல்லணுங்கிறக்காக தான் சதின்னு சொல்கிறதான் நான் கருதுறேன் போல் அலட்சியம் தவறு அலட்சியம் இருந்திருக்கக்கூடாது ஒரு ஜெயலா வந்து ஜெயல்லாவின் தோழியாக ஒரு சட்டமன்ற கட்சி தலைவராகலாம் இருந்தவர் சசிகலா அவருக்கு அந்த உரிய உரிய மரியாதையை கொடுத்துருக்கணும் ஆனால் சாதாரண ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தான் நடத்தியிருக்காங்க இதில் டீல் டீல்னு சொன்னவங்கலாம் ரீல் ரீல் ரீல்னு எனக்கு ஒலிக்கிறது காரணம் என்னென்னா இது சதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கனால டீல் டீல் டீல்னு சொன்னவங்கலாம் ரீல் ரீல் ரீல்னு ஆயிட்டு பட் சசிகலா ஒரு பெரிய பர்சனாலிட்டி அவங்களுக்கு சிம்பதி இருக்குது அவங்களுக்கு ஒரு சமூக தளம் இருக்குது ஆதரவு வளையம் இருக்குது அந்த வள வளையத்தை வந்து தினகரனுக்கு ஆதர ஆதரவாக தெரிப்பான்னு நினைக்கிறேன் இப்போவே வந்து டிடிவி தினகரன் வந்து ஜெயலலா படத்தையும் சசிகலா படத்தையும் போட்டு குக்கர் படத்தை போட்டு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் கோயம்புத்தூர் தருமபுரி சென்னை எல்லா இடத்துலேயுமே வந்து நெ சசிகலா விடுதலைக்கு வந்து முட்டாய் கொடுத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது தமிழ் எல்லா இடமும் அவங்க பண்றாங்க அவங்க வந்து சசிகலா இமேஜ் தினகரன் தனக்கு பயன்படுத்த நினைக்கிறாரு தினகரன் ஒரு தலைவராக முயற்சி பண்றாரு இதை அடுத்த தான் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் அதிமுகங்கிறது வேற அது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அது முடிஞ்சு போச்சு முதிர்ந்த ராஜாஜி அண்ணா அதிமுக வேறன்னு தினகரன் நினைக்கிறாரா இப்போ நிச்சயமா நினைக்கிறார் நினைக்கலையே இன்றைய பேட்டியில் கூட அப்படி சொல்லலை நினைக்கிறார் சென்னையில் இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்க எப்படி பாக்குறீங்கன்னா சசிகலாவின் வருகை சென்னையிலும் கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்றாரு அது நினைக்கிறாரு மகேஷ் ஏன்னா அவர் மூணு மாசத்துல இந்த ஆட்சி பேருன்னு சொன்னார் மாதேஷ் அப்போ மூணு மாசத்துல பேருன்னு நினைச்சா சொன்னார் மதேஷ் இன்னைக்கு அதிமுகவை கைப்பற்று பேசுறாரு சார் தினகர மதேஷ் நம்ம அரசியல இருக்கு மாதேஷ் இதுக்கெல்லாம் பெரிய வேல்யூ கொடுக்காண்டாம் மதேஷ் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறது பெரிய வேல்யூ கொடுக்காண்டாம் அவர் வந்து திமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தாங்க அது அவங்க ரெட்டியில் கெழுத்து போடக்கூடிய அதிகாரம் கையில் போனவங்க இப்படி கொடுக்க மாட்டாங்க அதிமுக பலகீனப்படும்னு சொல்லுங்க அதிமுக பலகீனப்படும் அமமுக பலப்படும்னு சொல்லுங்க அது அது தினகரன் சொன்னால் அது நடக்கலாம் மூணு மாசத்துல இந்த ஆட்சி போயிடுன்னு சொன்னவர் டிடிவி தினகரன் ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு அதிமுகவை கைப்பற்றுவோம்னு இப்போவும் சூழ்நிலை எடுக்கிறார் அவர் மதேஷ் அவர் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருப்பாரு அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி நானே சொன்னேன் ஆட்சி வேற கட்சி வேற சார் கட்சியை கைப்பற்றுவேன்றாரு நீங்க புரிஞ்சுடுங்க நான் பேசுறதை புரிஞ்சுட்டு நீங்க பதில் போடுங்க ஏற்கனவே நான் சொன்னேன் அது நீங்க திமுக அண்ணா திமுக தோக்கடிச்சுட்டீங்க நீங்க தான் மால்டேட்டின்னு வரணும் நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் தான் திமுகன்னு சொன்னாரு நீக்கப்பட்டதும் நான் தான் திமுகன்னு சொல்லிட்டு தனி இதில் போனாரு நீங்களும் தனி இதுல குக்கரில் பையாச்சு பட்ட பரிசு பட்டத்தில் பையாச்சு நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து திமுகவையும் தோக்குடிச்சுட்டேன் திமுகவையும் டெபாசிட் அக்க தினகரன் சொல்லியிருப்பாருன்னா அது வந்து தமிழ்நாட்டில் நான் தான் மாற்றணி வந்திருக்கலாம் அதோட வேல்யூ வந்து ஒட்டுமொத்த நூறு பெர்சன்ட் ஓட்டுக்கு நீங்கள் குறி வச்சு அதில் எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு கிடைச்சிது நூறு பெர்சன்ட்டுக்கு குறி வச்சு நீங்க வந்து முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு குறி வச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு தான் வந்திருக்குது மீண்டும் அதுக்குள்ளே போறது வந்து அது வந்து தெளிவாயிடுச்சு அவங்க பயனற்ற நீங்க அஞ்சரை ரெண்டு தெளிவாகி போச்சு நீங்கள் இல்லாம சசிகலா படத்தை போடாமல் சசிகலா படத்தையும் ஜெயிலா படத்தையும் தினகரம் போட்டார் இவங்க ஜெயிலா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் படத்தை போட்டு அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துகிட்டாங்க இடைத்தர்தல் வெற்றி பெற்றாங்க அது வந்து ரெண்டு மூணு தேர்தல் ஓடிட்டு அது வந்து மச்சு ஒரு காசு ஃப்ளோர் நன்றது பிரிட்ஜி அப்படி இருக்கும்போது இன்னும் திமுக பிடிப்போம் கைப்பற்று சொல்றதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அமமுக வளர்க்கறதுக்குள்ள வேலையை தான் அவர் பாக்குறாரு குக்கர் சின்னத்தை வந்து எல்லா இடமும் வந்து போட்டுட்டாரு அவருக்கு படத்தை போட்டு குக்கரை இது பண்ணார் நான் வந்து அவர் வந்து மூப்பனார் மாதிரி சில கண்ணியமான அமமுக வேற அதிமுக வேறன்னு தான் சொல்றீங்க கண்டிப்பா வேறதான் அதுல சந்தேகமே ஆனா சென்னையில் நடக்கின்ற ஜெயலலிதா மணிமண்டப கொண்டாட்டத்தை சசிகலா வருகையின் கொண்டாட்டமாக தினகரன் சித்தரிக்கிறாரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும் அது ஓட்டுக்காக அவர் பண்ணலாம் வளர்ச்சிக்காக பண்ணலாம் அதுல வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பட் அதிமுக வேற அமமுக வேறங்கிறது வந்து தெளிவு அதனால தான் அமமுகவில் வேட்பாளரை விட்ட நிறைய பேர் வந்து அண்ணா போயிட்டாங்க அது பெரிய லிஸ்ட்டே இருக்கு ரிஷிங்கிறவர் வந்து பெரிய லிஸ்ட்டே வச்சு சொல்றாரு அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ரெண்டு ஷிப்டிங் இருக்கலாம் இது மதிமுக வேற திமுக வேற நான் சொல்கிறேன் இல்லையா தெளிவு தாங்க அது இதில் வரலாற்றில் சத்தியம் பண்ணுறது சபதம் எடுக்கிறது எல்லாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவின் சமாதிகளை வந்து சபதம் எடுத்துகிட்டு போனாங்க நிச்சயமாக அந்த 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 சபதத்தை அவர் வந்து நிறைவேற்றணும் அந்த சபதம் மெய்ப்பிக்க வேண்டும்னு சசிகலா நினைக்க மாட்டாங்களா இப்படி நிச்சயமாக நினைப்பாங்க என்ன பண்ண முடியும் அண்ணா திமுக தான் இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் போயிட்டு தடை இல்லாமல் அவங்க ரெட்டரில் கொடுத்துருக்காங்க அவங்க மக்கள் சக்தியாக வளரலாமே தவிர இபிஎஸ் ஓபிஎஸ் அதிகாரத்தை பிடிச்சவங்க கொடுக்க மாட்டாங்க ஸ்டாலின் திமுக நோய் திட்டம் கொடுத்துட்டு போவாரா என்ன என்ன விவசாயிக்க நீங்கள் எத்தனை எலெக்ஷன் சந்திச்சாச்சு ஸ்டாலின் தான் திமுக சரி அவர் கொடுத்துட்டு அதே மாதிரி இபிஎஸ் ஓபியஸும் அதிகாரத்தை ஆற்றையும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்போஸ் பலகிரப்படலாம் அது ரெண்டாவது விஷயம் பலமடையலாம் அது இவங்க கட்சியை நடத்துகிற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்குது முதிர்ந்த ராஜாஜி சொல்வார் அரசியலில் ஒரு நிகழ்வு போல் இன்னொரு நிகழ்வு இருப்பது இருப்பதில்லைன்னு ராஜாஜி சொல்வார் எண்பத்தொம்போது நிகழ்வுங்கிறது வேறு ப்ரீஸ் பிரீஸ் ஆயிட்டு ரெட்டிலையே எதிர்த்து இருக்கல ஒருத்தர் சேவல் இருந்தாங்க ஒருத்தர் இரட்டைப்பரில் அண்ணாங்க சீப் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாப்பில் ரெண்டு சேர்ந்து திரும்ப கர்நாயக தோக்கடிக்கு ரெட்டைல வந்து தோக்கடிச்சாங்க அதுதான் எம்ஜிஆருக்கு இன்றைக்கு அந்த புகழும் பேர் நின்றுட்டு இருக்குது ஜெயலலா சேவலில் கருணாயை தோக்கடிக்க முடியல கர்ணநாய நாலு போட்டியில போட்டியில் எம்ஜிஆரோட பெரிய வெற்றியை பற்றி நின்னாரு நான் உண்மை தாங்க சொல்கிறேன் நான் எம்ஜிஆரோட நாலு மனை போட்டியில் பெரிய வெற்றி பிரிஞ்சனால தான் வெற்றினு இன்னும் தமிழ்நாட்டில் கர்நாயக மேலே கால் புரட்சியில் ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியும் அதுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்குறதில்ல எது உண்மைன்னு நாங்கள் கருதுனோ அதை சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் அதே மாதிரி எம் ஜி வந்து தனி சின்னத்துல முனை போட்டியில வெற்றி பெற்றார் திமுக தான் சொன்னார் தனி சின்னத்துல வெற்றி பெற்றார் மும்மனை போட்டினா வெற்றி பெற மாட்ட முடியாது ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தினகரன் தனி சின்னத்துல போயிட்டாரு இன்னை சசிகலா வராங்க சசியலா வந்து எம்ஜிஆர் மாதிரி தினகரனை தூக்கி விடலாம் வைகோ மாதிரி இதுல நிற்கலாம் எஸ்டிஎஸ் ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ளேயே நிற்கலாம் ரெண்டு பர்சன்ட் நிற்க மாட்டாங்க என்னோட லெவல் அஞ்சு புள்ளி அஞ்சு வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வாய்ப்பை கொண்டு வர்றதுக்கு சசியலா உழைப்பாங்க தினகரனுக்கு ஆசீர்வாதம் சசிகலா தான் முடிவு மோடி எதிர்ப்பு வாக்குகள் அமமுக வாக்குகள் அதை அடிக்கடி சொல்றீங்க நீங்கள் சும்மா மோடி எதிர்ப்பு கடந்த ஆறு மாதத்துல மோடியும் பாஜகவும் எந்த இடத்துல தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க சார் அது அவர் இருப்பாங்க அது வந்து அவருக்கு நஷ்டத்தை கொடுக்குங்க என்னோட பார்வை ஆனால் மோடி வந்து சசிகலா வந்து சிபின் ஷா விட மாட்டார் நான் சொன்னேன் நடந்ததா இல்லைங்களாங்க அன்னைக்கு குருமூர்த்தியும் சொன்னாரு நானும் சொன்னேன் அடுத்தபடியாக வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ்ன்னு சொன்னாங்க அன்னைக்கு மோடி வந்து ரிலீஸுக்கு இது பண்ண மாட்டாருங்கிறத தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தன் தான் சொன்னேன்னு நினைக்கிறேங்க வேற யாரும் சொன்னாங்கன்னா நான் ஒத்திரி கடந்த கால வரலாறு நீங்க சொன்னதெல்லாம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்குது உண்மையாக இருக்குது இன்னைக்கு வந்து தினகரனுடைய இந்த மௌனமே அவர் பாஜகவை நெருங்கி விட்டார் பாஜகவின் இசைவின் பேர்ல தான் பாஜகவின் தயவின் பேர்ல தான் இன்னைக்கு சசிகலாவுக்கான எல்லா இது எல்லாமே யூகம் தான் வெளிப்படையா தினகரன் சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கிறேன் வெளிப்படையா தினகரன் சொல்லதுக்கும் தயங்குறாருங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை தினகருக்காக மற்றவங்க பேசுறாங்களே தவிர அவர் வெளிப்படையா சொல்லலைங்கிறது தமிழ் குரு நல்லவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் வந்து நீங்க உண்மை எதுன்னு கலர் ஐஸ் எல்லாம் பார்த்தா வெளிப்படையா தினகரன் ஒன்னு சொல்லலைங்கிறது உங்களுக்கு பட் நான் என்ன பார்க்கறேன்னா அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுப்ரமணிய சாமிக்கு ஆதரவாளர் சொல்லும்போது மோடிக்கு என்ன ஓட்டம் தெரிஞ்சு நடக்காதுங்கிறத நான் சொன்னேன் வேறு யாருமே சொல்லலை ஈவன் சொல்ல போனா என்ன மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சசிகலா வந்து அதிமுக இழஞ்சுன்னா நான் ஜெயலலிதா எம் இருக்கிற மாதிரி மீண்டும் எதிர்ப்பு அரசியல் பண்ணுவோன்னு ஒரு கேள்விப்பதில் சொல்ல வேண்டிய சூழலில் பட் நாம வந்து அந்த இடத்துல சொன்னோம் நாம சொன்னது அதுல சரியாச்சு சுப்பிரமணிய சாமி ஆள் ஆதரவாளர் சொன்னது சரியாகல அடுத்தபடியா வந்து நாம என்ன சொன்னோம் ரொட்டினா சசிகலா ரிலீஸ் ஆவாங்க அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது நாமளும் அதுக்கு எதிராக எதுவும் பண்ணல ஏற்கனவே ஒரு காலத்துல பண்ணிருக்கலாம் எனமே நம்ம பண்ண இல்ல அப்படிங்கிற கருத்தை நம்ம சொன்னோம் இந்த ரொட்டினா தான் சசிகலா ரிலீஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு இந்த ரிலீஸை வந்து சதி நடந்துட்டு கொலை செய்ய சதின்னு பலரும் அரசியல் ரீதியா சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்ப டீல் ரீல் டீலுங்கிறது ரீலு டீலுங்கிறது ரீலா கொலை செய்ய சதிங்கிறது பொய்யா அந்த அளவுக்கு வந்துட்டு அன்னைக்கு உள்ள சசிகலா ரிலீஸ் ஆயிருக்கிறாங்க சசிகலா மையமா வச்சு மோடி எந்த அரசியலும் பண்ண விரும்பல இல்ல வேற சில கட்சிகள் வேற சில தலைவர்கள் சொன்னாங்க தினகரன் தினகரனுக்கு அந்த அது அவரோட உரிமை அவரோட விருப்பம் ஆனா மோடியை பொறுத்தவரை சசிகலாவுக்கு அரசியல் இடம் கொடுக்க விரும்பல தினகரன் ஒரு துஷியன் சௌதாலா மாதிரி தினகரன் எமர்ஜாய் வந்தார்னா தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தினகரன் நினைச்சா மோடி அரவணைச்சிக்குவாரு தினகரன் ஒரு மூப்பனாறு மாதிரி சில பண்பு பண்பாடுலாம் தெரிஞ்சு ஒரு நாசுகா நுணுக்கமா போகக்கூடிய ஒரு தலைவர் தினகரனா சசிகலாஜிகள் பிளெண்டர் தான் அவரை வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு போயிட்டே தவிர தினகரன் சாதிச்சவரதாங்கறதுலயும் பெரிய குளத்துல இருந்தாலும் சரி ஆர்கேனர்னாலும் சரி அவரோட சில தன்மைகளை நம்ம வந்து மறக்க முடியாது சரி ஒரே நாளில் இந்த ரெண்டு நிகழ்வும் நடைபெற்றிருக்கு இருக்கு ஜெயலலிதாவின் நினைவு மண்டபம் திறக்கப்பட்டதும் சசிகலா விடுதலையானதும் இதை அதிமுகவினர் மத்தியில் என்ன மாதிரி பார்க்கப்பட்டிருக்கும் அந்த தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரி ஒரு பேசுபொருள் ஆயிருக்கும் நிச்சயமா பேசுபொருள் ஆயிருக்குமா இல்லையா தொண்டர்கள் முடிவெடுக்க முடியாதுங்க எம்ஜிஆர் முடிவெடுக்கணும் ஒரு தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் ஒரு ஆறு அமைச்சர்கள் சசிகலா வெளியே வருவதில் குஷியில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இருக்கலாம் கேட்டுக்கிறேன் இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம் வெளியே தெரிஞ்சாதான் நம்ம மாதிரி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் இபிஎஸ் ஒபிஎஸ் ரெட்டையரில் கெழுத்து போடக்கூடிய யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் முடிவு எடுத்தாங்க அப்புறம் ஜெயலலிதா முடிவு எடுத்தாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் முடிவு எடுப்பாங்க அவங்க தான் அண்ணா அதிமுக இதைத்தான் ஆணி தரமச்சு அதிகாரத்தை பிடிச்சவங்க கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் சசிகலா வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க அந்த சூழ்நிலையில வந்து சசிகலா தலைமையில் கூட்டணி தான் போவாங்க திமுக மதிமுக கூட்டணி சரத்பவார் சோனியா கூட்டணி அகிலேஷ் யாதவ் அந்த சிவலா யாதவ் அவங்க கூட்டணி இந்த மாதிரி வந்து ரெண்டு ஒரு தலைவரான பரும் என் கூட்டணி தான் போவாங்களே தவிர ஒண்ணு ஒன்னா என்னது தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு பிரதான கட்சியா அமமுக இருக்கணும் அவ்வளவுதான் அதை நோக்கி தான் பயணிக்க போகுது அவ்வளவுதான் அது மக்கள்தான் முடிவெடுக்கணும் இல்ல சார் நான் கேட்கறது அமமுகன்னு ஒரு பிரதான கட்சி உருவாயிருச்சு அதை நோக்கி தான் தினகரன் பயணி பயணிக்கிறேன் அதை நோக்கி தான் பயணிக்க முடியும் வேற வழி இல்ல ஆனா அந்த வார்த்தையை எப்படி கலந்துட்டு போறது இன்றைய நாள்லயும் அவர் சொல்றாரு நான் அதிமுகவை கைப்பட்டு அவருக்கிட்ட தான் அம்மாவில்லைங்க அவர்கிட்ட தான் கேக்கணும் இதுக்கு மேல என்னால அப்பயிருந்து சொல்ல முடியும் அவருடைய

போல வந்து திமுகவும் மதிமுகவும் இணையதுக்கு வாய்ப்பில்லை போல சமாஜ்வாடி பார்ட்டியும் சிவலால் யாதவ் பார்ட்டியும் இணையதுக்கு வாய்ப்பில்லை ஜேடிஎஸ் ஜேடிஎஸ்ஸு எல்லாம் இணையதுக்கு வாய்ப்பில்லை காரணம் லீடர்ஷிப்னு போது லீடர்ஷிப்பை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க பிடியை விட்டுக் கொடுத்தா அரசியல் முடிஞ்சு போவாங்க பன்னீர்செல்வம் பிடியை விட்டுக் கொடுத்து சீஃப் மினிஸ்டர் போஸ்டை இழக்க வேண்டியதாயிட்டு பார்த்தீங்களா அதெல்லாம் அனுபவம் அதனால இபிஎஸ் ஓபிஎஸ் பிடியை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் திமுகால ஒற்றை தலைமை இல்லை இபிஎஸ் அந்த போஸ்ட்டை ஓபிஎஸ் விட்டுக் கொடுக்க தேவையில்லை ஓபிஎஸ் அந்த பவரை இபிஎஸ்க்கு மட்டும் விட்டு கொடுக்க தேரில்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டுக் கொடுக்க தேராக அல்லது சூழ்நிலை தானே அங்கேயே இரட்டை தலைமை இருக்குது ரெட்டை தலைமை ஏன் வந்துருக்குங்கிறது வந்து இல்லை வலிமையான ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்த பிடிக்க முடியாதா என்ன

ரீதியாக உள்ளவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தவிர பிடிச்சவங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு சப்போஸ் சசிகலா கட்சி தலைமை தலைமையேற்று என்ன செய்றாங்கன்னு தெரியாது அவங்க தான் பண்ணோம் தலைமையேற்று இருபது பர்சன்ட் மேலே போயிட்டு இவங்க கீழே வந்துட்டா கூட மதிமுக அண்ணா திமுக மாதிரி கூட்டணி தான் போக முடியுமே தவிர லீடர்ஷிப் எடுத்தவங்க பிடி விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படி யார் விட்டுக் கொடுத்தா ஜானகம்மா அம்மா தான் வேண்டாம்னு விட்டு கொடுத்துட்டு அஹ் வெளியேறி போறாங்களே தவிர வேற யார வரலாற்றுல விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே பன்னீர் செல்வம் ஒருத்தர் விட்டு கொடுத்து மீண்டும் கிட்ட வரும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு அவரு சீப் மினிஸ்டர் டெப்டி சீப் மினிஸ்டர் இருக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு வரும் இரட்டைக்கு கெழுத்து போடக்கூடிய அறி உரிமை இருக்குதுனாலும் இவங்கள்ட்டையும் இவங்க சொந்தக்காரர்கிட்டையும் டிக்கெட் வேணும் அது வேணும்னு இவங்கள்ட்ட ஏழு கட்ட எட்டாவது கட்ட அடியாள்கிட்டையும் நின்று ஓபிஎஸ் என்ன சொல்லி இரட்டை சீட் வாங்கி இபிஎஸ் இபிஎஸ்ஆன சொல்லி சீட் வாங்கினான்னு ஒரு கூட்டம் பெரிய கூட்டங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு இந்த இந்த புடியை விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு டிக்கெட் வாங்க ஏற்றையாவது போய் நிற்கணும் அதை எப்படி விடுவாங்க அதெல்லாம் அவங்க கைக்கு கிடைச்சதை விட மாட்டாங்கன்னா அது கண்டிப்பாக விட மாட்டாங்க சசிகலா விடுதலை ஆகிட்டாங்க இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் தமிழகத்துக்கு வராங்க வர வழி வழிநெடுகளும் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது இடங்களில் வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க நேராக அமையார் ஜெயலலிதாவின் சமாதிக்கு போக போகிறதா ஒரு தகவலும் வருது எப்படி பார்க்குறீங்க இது என்ன மாதிரி அதிர்வலையில ஜெயலலிதா மையமாக வச்சு தான் அந்த அரசியலை வளர்ப்பாங்க அண்ணா பேரஞ்சர் அண்ணாவை மையமாக வச்சு கருணாநிதி எம்ஜிஆர் கிளமாட்டினாங்கள்ல எம்ஜிஆர் அண்ணா கொடியில் அண்ணா படத்தை கொடியில் போட்டுக்கிட்டு பண்ணாங்களா அதே மாதிரி இவங்க ஒரு தனி கொடி வச்சு அதில் ஜெயலலிதா படத்தை போட்டு அதுதான கொண்டு போறாங்க தனி சின்னத்தை வச்சுதானே தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போறாங்க குக்கர் சின்னத்தை வந்து மோடி குடுத்துருக்குறாருன்னா பாஜக கொடுத்துருக்குனா குக்கர்ல நீங்க எவ்வளவு வேணாலும் வளர்ந்துடுங்கற ஒரு அர்த்தம் தானே அதுவும் அதுக்குள்ள இருக்குதில்ல கமலஹாசனுக்கு வந்து டார்ச் லைட் சின்னத்தை கொடுக்கிறது வந்து கமலஹாசன் வந்து பாஜகவுக்கு வரக்கூடிய பிராமணர்கள் ஓட்டு பிற பிரமொழியாளர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்காம போது கொஞ்சம் இடஞ்சலை கொடுத்து மீண்டும் கமலாசன் வந்துட்டார் வராது ஆனா குக்கருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தினகரன் வந்து ஆண்டி மோடி ஓட்டு எடுக்கிறது தங்களுக்கு லாபம் தான் மோடி நினைக்கிறார் சசிகலா அரசியல் இருக்கிறது மோடி விரும்பல நிச்சயமா விரும்பலை அது வந்து நான் தான் கரெக்டா வந்துட்டு இருக்கு பலரும் அதுல வந்து உணர்ச்சி வசப்பட்டோ தப்பு கணக்கு போட்டோ தவறா போயிட்டாங்க நான் வந்துட்டு தமிழகூர் நலுலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க சமாதிக்கு போறாங்க ஏற்கனவே சிறைக்கு போவதற்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துட்டு போனாங்க இந்த முறையும் மீண்டும் ஒரு சபதம் எடுப்பார் சசிகலா சமாதிக்கு போயிருந்தா சசிகலா லீடர் தாங்க அவங்க துணிச்சலா அந்த சூழ்நிலையை ஒரு அரசை காப்பாத்தினாங்க மோடியை மீறிதான் அந்த அரசை காப்பாத்தினாங்க அதனா மறுக்கவே வரலையே அது மாதிரி அந்த சூழ்நிலையும் வீராங்கனையா தான் போனாங்க அவங்க வந்து மோடி கிட்ட சிலவங்க பேசுறது எந்த வகையில் நியாயம் தான் கேட்குறேன் அது அவங்க தான் அதை வந்து நான் கேட்குறேன் மோடியை பொறுத்தளவில் இவங்க வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ராகுல் காந்தியை மையமாக வச்சு அரசியல் பண்ணாங்க அது வந்து இவங்களால் காங்கிரஸ் தான் லாபம் நமக்கு லாபம் இல்லைன்னு மோடி தட்டிட்டார் இப்பவும் சசிகலாவால் காங்கிரஸ் தான் லாபம்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் சசிகலா அரசியல் ரீதியாக எந்த ஒரு இதுவும் கொடுக்கல எடப்பாடி வந்து சசிகலா நம்ம அஜெண்டாவில் இல்லை யூக்ட்டு மோடி சொல்லியிருக்க முடியும் யூகம் தான் என்னோட கருத்து அதுதான் மற்றவங்க என்ன கருத்து வேணாலும் என்ன ரீலை வேணாலும் விட்டுக்கலாம் நான் ரெண்டு தடவை கோல் போட்டுவிட்டேன் பதவி ஏற்க விட மாட்டார் மோடிங்கிறத முதல்ல சொன்னேன் ரெட்டல கிடைக்காதுன்னு சொன்னேன் ரெண்டாவது மாட்டு ஆகஸ்ட் பஞ்சு ரிலீஸ்ன்னு சொன்னேன் இல்ல சொன்னேன் மூணாவது மாட்டு என்ன கரெக்ட் ஆச்சு நாலாவது இனிமேல் ஒன்னும் வேர்ராஸ்மெண்ட் இருக்காது ரொட்டீனா வருவாங்க அதே வேலையில ஆதரவாட்டி எதுவும் ஃபேவர் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன் லலிதாவின் சமாதி கூட போயிட்டு வணங்கி விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் அது தான் முடிவு பண்ணணும் அவங்க லீடர் உங்களுக்கு மீண்டும் ஒரு பிரளயம் மீண்டும் ஒரு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தாதுன்றீங்க நிச்சயமா அண்ணா திமுக தனி கட்சி அமமுக தனி கட்சி இவங்க அமமுகால எணிஞ்சு செயல்பட்டாலும் இங்கிருந்து அங்க ரெண்டு பேரும் போகலாம் அங்கிருந்து இங்க ரெண்டு ரெண்டு பண்ணதுங்க என்ன என்னா இருக்கு அதிமுக அதுவே முப்பத்தி ஒன்பது சீட்டுக்கு முப்பத்தி எட்டு சீட்டை தோத்து பன்னீர் சொல்வம் தான் கிடைச்சது இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க தாங்க அதை வச்சுட்டு மேலே வர பார்ப்பாங்க திமுக தோத்து அதிமுக ஜெயித்தது அதே மாதிரி கூட அண்ணா அதிமுக தோக்கும் ஜெயிக்கணும் அந்த வெற்றி திமுகவுக்கு மாற்ற அதிமுக அதிமுக மாற்று அந்த இடத்தை தங்களுக்கு பிடிச்சவங்க வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன் என்னை தவிர மற்றபடி சசிகலா பெரிய தலைவர் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட மதிமுக கூட்டணி வச்ச மாதிரி கூட்டணி வைப்பாங்க இதை

நீங்கள் அமமுக பெரிய லெவலில் வரும் இவங்கெல்லாம் வந்து நான் சொன்னேன் பிரியன் அண்ணா திமுக பெரிய லெவல் இருந்ததுன்னா தினகரன் இவங்க தலைமைக்கு ஏற்றுக்கிடுவாரான்னு கேட்டேன் அன்னையே கேட்டேன் இந்த ரிக்கார்டே இருக்குது காவேரி தொலைக்காட்சியில் கேட்ட ரெக்கார்டு இருக்குது ஆக நான் என்ன பாயிண்ட்டில் வரேன்னா யார் பெருசு யார் சிறுசுங்களே அரசியல்ல தலைமையை பிடிச்சவங்க அது விடமாட்டாங்கங்கிறதான் கான்செப்ட் ஜானகி அம்மையார் போட்டு போனாங்கன்னா முதறிஞர் ராஜாஜி சொல்கிற மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காது ஏன்னா இவங்க புடிய விட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த கிரிப்பும் இந்த அந்தஸ்தும் இபிஎஸ்க்கு இருக்காது ஓபிஎஸ்க்கு இருக்காது இனி அதிமுக வேற அமமுக வேற செயலாற்ற முடியும்ன்றீங்க இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக அந்த காட்சிகள் மாறுமா இல்லை நீங்கள் சொல்கிறது நடக்குமாறு அது நீங்கள் சரத்பவார் தலைமையில் காங்கிரஸ் காங்கிரஸ் வரும்னு சொன்னால் இது சிவலா யாதவ தலைமைல சமாஜ்வாடி வரும் சொன்னா வராது அதே மாதிரி தான் இது அதிமுக தான் அதிமுக வந்து சசிகலா கையிலும் வராது தினகரன் கைலயும் வராது இது இபிஎஸ் ஓபிஸ் தான் அதிமுக சசிகலாவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அந்த பாப்புலாரிட்டி வச்சு அமமுக வளர்த்து வளர்த்து எடுக்கலாம் துஷன் சவுதாலா மாதிரி தினகரன் ஒரு அல்தேட்டிவ் போலீஸா கூட வரலாம் அது அவங்க உழைப்பு மக்கள் அவங்கள அங்கீகரிக்கா இருக்கலாம் சார் ரெண்டு 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 வெவ்வேறு கட்சிகள மாறுபட்ட இல்லை நீங்க இதுல இக்கனா வைக்காண்டாம் அக்கண வைக்காண்ட ஒரு ஆனா வைக்கண்டாம் வெவ்வேறு கட்சி தான் வளர்ச்சி வீழ்ச்சிங்கிறது அவுங்கவங்க தலைவரோட திறமை மக்கள் அங்கீகாரம் ஜனாயத்துல மக்கள் எஜமானர்கள் பார்க்கலாம் சார் பார்த்துட்டே இருக்காங்க நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிபற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்